ஆஃப் ஆல் இந்த லெக்சர் சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மெடிசின் ஹேண்ட்புக்லேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் செகண்ட் யூனிட் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்க. பெரிய எல்லா ஃபார்முலாஸும் இருக்காது, ஜஸ்ட் வந்து பெண்டிங் மொமெண்ட்னா என்ன, ஷியர் ஃபோர்ஸ்னால் என்ன, அதோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்ன, அதிலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான புக்கை எடுத்துகிட்டு அதில் உள்ள கொஸ்டின்ஸில் உள்ள ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எல்லா லோடிங் கண்டிஷன்ஸ்க்கும் எல்லா சப்போர்ட் கண்டிஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பீம்ஸு, நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா பார்த்துருப்போம். இந்த மாதிரி பீம் வந்து சிம்பிளாக வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து ஃபிக்ஸ்டு பீம், ஃபிக்ஸ்டு பீம்னா ரெண்டு சைடு ஃபிக்ஸ்டாக இருக்கும். கேண்டிலிவர் பீம்னா ஒரு சைடு ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூவஸ் பீம், கண்டினியூவஸ் பீம்னா அதாவது பீம் வந்து சப்போர்ட்ஸ் நிறையா சப்போர்ட்ஸோட கண்டினியூவஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டினியூவஸ் பீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த கண்டினியூவஸ் பீம்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷியர் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அண்ட் இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டேஞ்சென்ஷியலி டு த செக்ஷன் விச் இஸ் நார்மல் டு த லாங்கிடியூடினல் டைரக்ஷன்ஸ். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸு ஆக்டிங் டேஞ்சென்ஷியலி டு த செக்ஷன் விச் இஸ் நார்மல் டு த லாங்கிடியூடினல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஹரிசான்டலாக இருக்கலாம் இல்லை வெர்டிகலாகவும் இருக்கலாம். இட் இஸ் தட் இன்டர்னல் ஃபோர்ஸ் அட் எ செக்ஷன் விச் இஸ் நீடட் டு மெயின்டைன் ஃப்ரீ பாடி ஈக்விலிபிரியம் எய்தர் ரைட் ஹேண்ட் சைடு ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி செக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷியர் ஃபோர்ஸ் அட் எனி செக்ஷன் இஸ் தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபோர்ஸஸ் எய்தர் ஃப்ரம் லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் தட் செக்ஷன்ஸ். ஸோ சைன் கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ரைட் சைடில் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸை வந்து பாசிட்டிவாகவும் இல்லை லெஃப்ட் சைடில் அப்வர்ட் டைரக்ஷன்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போடுற எல்லா சம்ஸ்லையும் வந்து அதே நம்ம ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா எல்லா சம்ஸ்லையும் அதே கடைசி வரையும் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மொமெண்ட், பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் அட் எனி செக்ஷன் இஸ் த இன்டர்னல் ரியாக்ஷன் டியூ டு ஆல் த ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னென்னா பெண்டிங் மொமெண்ட் எய்தர் ஃப்ரம் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட் ஆஃப் த செக்ஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் அட் தட் செக்ஷன் எய்தர் ஃப்ரம் லெஃப்ட் ஆர் ஃப்ரம் தி ரைட் சைட் ஆஃப் த செக்ஷன் அப்படிங்கிறது வந்து பெண்டிங் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பெண்டிங் மூமெண்ட்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒரு சம் நீங்கள் போட்டு பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மூமெண்ட் இஸ் டிஃபர் ஃப்ரம் தி ட்விஸ்டிங் மூமெண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சைன் கன்வர்ஷன்ஸ், சைன் கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் காசஸ் கான்கேவிட்டி அப்வர்டாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் கால்ட் சாகிங் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே கான்வெக்ஸ்விட்டி அப்வர்டாக இருந்துச்சு அப்படின்னா டெக்னஸாக நெகட்டிவ் அண்ட் ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த லோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஎஸ் பை டிஎக்ஸ் ஷியர் ஃபோர்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், என்ன வித் லோடோட சாரி ஷியர் ஃபோர்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு லோட் கிடைக்கும். ஸோ டிஎஸ் பை டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ அப்படின்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வேலிட் ஒன்லி வென் தேர் இஸ் நோ கான்சென்ட்ரிக் லோட் பிட்வீன் த எண்ட்ஸ், டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு லோட் பர் யூனிட் லெங்க் அப்படின்னு இருக்கப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ஸ்லோப் ரெப்ரசன்ஸ் தி டவுன்வர்ட் லோடிங், நெகட்டிவ் ஸ்லோப் இருந்துச்சுன்னா டவுன்வர்ட் லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் அலாங் த லெங்க் ஆஃப் த பீம் இஸ் ஈக்குவல் டு த ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பெண்டிங் மூமெண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு லெங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ ஷியர் ஃபோர்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் லெங்க்த்தை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு லோடு கிடைக்கும். பெண்டிங் மூமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் லெங்க்த்தை பொறுத்துனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்குது. பெண்டிங் மூமெண்ட்னா ஷியர் ஃபோர்ஸ் யாவது வச்சுக்கோங்க. வேலிட் ஒன்லி தெர் இஸ் நோ கப்பிள் பிட்வீன் த எண்ட்ஸ் ஆர் கன்சிடர் அட் ஹிஞ்ச் பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஜீரோ, ஹிஞ்சில் வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மொமெண்ட் இஸ் மேக்ஸிமம் வென் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ, ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பெண்டிங் மொமெண்ட் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கிறப்ப பெண்டிங் மொமெண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இஃப் டிகிரி ஆஃப் லோடிங் கர்வ் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா என் அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் லோடிங் கர்வ் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸுங்கிறது என் ப்ளஸ் ஒன், டிகிரி ஆஃப் ஷியர் ஃபோர்ஸுங்கிறது என் ப்ளஸ் ஒன், டிகிரி ஆஃப் பெண்டிங் மூமெண்ட்ங்கிறது என் ப்ளஸ் டூ அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்,
or inflection is that point where bending moment changes sign. அதோட சைன் சேஞ்ச் ஆகிறப்ப இங்கே என்ன வரும் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் வரும். இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் எந்த லோடிங் கண்டிஷன் அப்படின்னா ஹிஞ்சிரு, அதாவது ஓவர் ஹேங்கிங் பீமில் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்ஸ் அக்கர்ஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியான யூனிட்டும் கூட, நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட்டாக இருக்கும். இதில் உள்ள இந்த டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு ஷியர் ஃபோர்ஸை பண்ணுறப்ப லோடும், பெண்டிங் மூமெண்ட்டை ஷியர் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறப்ப ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு, நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ஃபைனல் இயர்ஸ் படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.